கிறிஸ்தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், மத்தேயு புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். வேதாகம விளக்க உரையிலிருந்தும் கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மத்தேயு 4 அதிகாரத்திலிருந்து மொத்தம் 55 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. இயேசு ஆவியானவராலே எங்கே கொண்டு போகப்பட்டார்? வனாந்தரத்திற்கு. மத்தேயு 4:1. கேள்வி எண் 2. எதற்காக இயேசு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார்? பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு. மத்தேயு 4:1. கேள்வி எண் 3. இயேசு எத்தனை நாள் உபவாசம் இருந்தார்? இரவும் பகலும் 40 நாள். மத்தேயு 4:2. கேள்வி எண் 4. இயேசு 40 நாள் உபவாசமாயிருந்த பின்பு அவருக்கு டேஸ் உண்டாயிற்று. பசி உண்டாயிற்று. மத்தேயு 4:2. கேள்வி எண் 5. இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும் என்று சோதனைக்காரன் இயேசுவிடம் கூறினான். சரியா தவறா என கூறுக. தவறு. சரியான விடை செய்யும் அல்ல, சொல்லும். இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்று. கேள்வி எண் 6. நீர் டேஸ் ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்று சோதனைக்காரன் இயேசுவிடம் கூறினான். தேவனுடைய குமாரனே ஆனால். மத்தேயு 4:3. கேள்வி எண் 7. மனுஷன் எதினாலே பிழைப்பான் என்று இயேசு கூறினார்? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும். மத்தேயு 4:4. கேள்வி எண் 8. மனுஷன் டேஸினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற டேஸ் வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்பத்தினாலே மாத்திரமல்ல, ஒவ்வொரு வார்த்தையினாலும். மத்தேயு 4:4. கேள்வி எண் 9. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். யார் யாரிடம் கூறியது? இயேசு சோதனைக்காரனிடம், அதாவது பிசாசிடம். மத்தேயு 4:4. கேள்வி எண் 10. பிசாசு இயேசுவை எங்கெல்லாம் கொண்டு போனான்? பரிசுத்த நகரம் மற்றும் மிகவும் உயர்ந்த மலைக்கு. மத்தேயு 4:5-8. கேள்வி எண் 11. பிசாசு இயேசுவை எதின் மேல் நிறுத்தினான்? தேவாலயத்து உப்பரிகையின் மேல். மத்தேயு 4:5. கேள்வி எண் 12. பிசாசு இயேசுவை தேவாலயத்து உப்பரிகையின் மேல் நிறுத்தி அவரை என்ன செய்ய சொன்னான்?
தாழ குதிக்கும்படி சொன்னான். மத்தேயு 4:5-6. கேள்வி எண் 13. பிசாசு இயேசுவிடம் பேசிய வசனம் எங்கே இடம்பெற்றுள்ளது? மத்தேயு 4:6 பேசிய வசனம் சங்கீதம் 91:11-12 இடம்பெற்றுள்ளது. கேள்வி எண் 14. தம்முடைய டேஸுக்கு டேஸ் குறித்து கட்டளையிடுவார் என்று பிசாசு இயேசுவிடம் கூறினான். தூதர்களுக்கு உம்மை குறித்து மத்தேயு 4:6. கேள்வி எண் 15. உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு எவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவதாக எழுதியிருப்பதாய் பிசாசு இயேசுவிடம் கூறினான். தேவனுடைய தூதர்கள் மத்தேயு 4:6. கேள்வி எண் 16. உன் டேஸ் கர்த்தரை டேஸ் பாராதிருப்பாயாக என்று இயேசு கூறினார். தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று மத்தேயு 4:7. கேள்வி எண் 17. உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்ற வசனம் இடம்பெற்றுள்ள பழைய ஏற்பாட்டு புத்தகம் எது? உபாகமம் 6:16. கேள்வி எண் 18. பிசாசு இயேசுவுக்கு எவைகளை காண்பித்தான்? உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் மத்தேயு 4:8. கேள்வி எண் 19. பிசாசு இயேசுவை எங்கே கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களை காண்பித்தான்? மிகவும் உயர்ந்த மலையின் மேல். மத்தேயு 4:8. கேள்வி எண் 20. நீர் டேஸ் விழுந்து என்னை டேஸ் கொண்டால் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் தருவேன் என்று பிசாசு இயேசுவிடம் கூறினான். சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டால். மத்தேயு 4:9. கேள்வி எண் 21. டேஸ் சாத்தானே என்று இயேசு கூறினார். அப்பாலே போ சாத்தானே என்று மத்தேயு 4:10. கேள்வி எண் 22. உன் தேவனாகிய கர்த்தரை டேஸ் கொண்டு அவர் ஒருவருக்கே டேஸ் செய்வாயாக. பணிந்து கொண்டு ஆராதனை செய்வாயாக. மத்தேயு 4:10. கேள்வி எண் 23. இயேசுவுக்கு பணிவிடை செய்தவர்கள் யார்? தேவதூதர்கள். மத்தேயு 4:11. கேள்வி எண் 24. இயேசுவை விட்டு விலகி போனவன் யார்? பிசாசானவன். மத்தேயு 4:11. கேள்வி எண் 25. யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு எங்கே வந்து வாசம் பண்ணினார்?
கப்பர்நகூமிலே. மத்தேயு 4:12-13. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய பேர் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. கப்பர்நகூம் எந்த கடற்கரைக்கு அருகே உள்ளது? செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகே. மத்தேயு 4:13. கேள்வி எண் 27. இயேசு டாஸுக்கு போய் டாஸ் விட்டு கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். கலிலேயாவுக்கு போய் நாசரேத்தை விட்டு. மத்தேயு 4:12-13. கேள்வி எண் 28. யோர்தானுக்கு அப்புறத்திலே கடற்கரை அருகே அமைந்த நாடுகள் எவைகள்? செபுலோன் நப்தலி. மத்தேயு 4:14. கேள்வி எண் 29. எந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்? இருளில் இருக்கும் ஜனங்கள். மத்தேயு 4:15. கேள்வி எண் 30. எவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது? மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு. மத்தேயு 4:15. கேள்வி எண் 31. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று உரைத்த தீர்க்கதரிசி யார்? ஏசாயா. மத்தேயு 4:15-16. கேள்வி எண் 32. இயேசு பிரசங்கித்த முதல் வார்த்தை என்ன? மனந்திரும்புங்கள். மத்தேயு 4:17. கேள்வி எண் 33. எது சமீபித்திருக்கிறது என்று இயேசு பிரசங்கிக்க தொடங்கினார்? பரலோக ராஜ்யம். மத்தேயு 4:17. கேள்வி எண் 34. பேதுருவின் மறுபெயர் என்ன? சீமோன். மத்தேயு 4:18. கேள்வி எண் 35. பேதுருவின் சகோதரன் யார்? அந்திரேயா. மத்தேயு 4:18. கேள்வி எண் 36. பேதுரு மற்றும் அந்திரேயாவின் தொழில் என்ன? மீன் பிடித்தல். மத்தேயு 4:18. கேள்வி எண் 37. இயேசு எங்கே நடந்து போகையில் பேதுருவையும் அந்திரேயாவையும் கண்டார்?
கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மத்தேயு 4:18. கேள்வியின் 38. பேதுருவும் அந்திரேயாவும் என்ன செய்து கொண்டிருந்த போது இயேசு அவர்களை கண்டார்? கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது மத்தேயு 4:18. கேள்வியின் 39. என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். யார் யாரிடம் கூறியது? இயேசு பேதுரு மற்றும் அந்திரேயாவிடம். மத்தேயு 4:18-19. கேள்வியின் 40. பேதுருவும் அந்திரேயாவும் டேஸ் விட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். வலைகளை விட்டு மத்தேயு 4:20. கேள்வியின் 41. யாக்கோபின் சகோதரன் யார்? யோவான். மத்தேயு 4:21. கேள்வியின் 42. யாக்கோபு மற்றும் யோவானின் தகப்பன் பெயர் என்ன? செபேதேயு. மத்தேயு 4:21. கேள்வியின் 43. யாக்கோபும் யோவானும் என்ன செய்து கொண்டிருந்த போது இயேசு அவர்களை கண்டு அழைத்தார்? தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது. மத்தேயு 4:21. கேள்வியின் 44. யாக்கோபும் யோவானும் எங்கிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்தனர்? படவிலிருந்து. மத்தேயு 4:21. கேள்வியின் 45. யாக்கோபும் யோவானும் தங்கள் வலைகளை பழுது பார்த்தபோது அவர்களுடனே கூட இருந்தது யார்? அவர்கள் தகப்பனாகிய செபேதேயு. மத்தேயு 4:21. கேள்வியின் 46. தங்கள் தகப்பனையும் படவையும் விட்டு இயேசுவுக்கு பின் சென்றவர்கள் யார்? யாக்கோபு யோவான். மத்தேயு 4:21-22. கேள்வியின் 47. இயேசு டேஸ் எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய டேஸில் உபதேசித்தார். கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில். மத்தேயு 4:23. கேள்வியின் 48. இயேசு எதை பிரசங்கித்தார்? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை. மத்தேயு 4:23. கேள்வியின் 49. இயேசு ஜனங்களுக்கு உண்டாயிருந்த டேஸையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். சகல வியாதிகளையும் சகல நோய்களையும். மத்தேயு 4:23. கேள்வியின் 50. எது சீரியா எங்கும்
பிரசித்தமாயிற்று. இயேசுவினுடைய கீர்த்தி. மத்தேயு 4:24. கேள்வியின் 51. இயேசு கலிலேயாவில் எவர்களையெல்லாம் சொஸ்தமாக்கினார்? சகல பிணியாளிகள், பிசாசு பிடித்தவர்கள், சந்திர ரோகிகள், திமிர்வாதக்காரர். மத்தேயு 4:24. கேள்வியின் 52. பலவித டேசையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளை இயேசு சொஸ்தமாக்கினார்? வியாதிகளையும் வேதனைகளையும். மத்தேயு 4:24. கேள்வியின் 53. எங்கிருந்தெல்லாம் திரளான ஜனங்கள் வந்து இயேசுவுக்கு பின் சென்றார்கள்? கலிலேயா, தெக்கப்போலி, எருசலேம், யூதேயா மற்றும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து. மத்தேயு 4:25. கேள்வியின் 54. புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷம் என்னும் சொல் முதல் முதலாக எந்த வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது? மத்தேயு 4:23. கேள்வியின் 55. சுவிசேஷம் என்ற சொல்லின் பொருள் என்ன? இரட்சிப்பின் நற்செய்தி. விடை வேதாகம விளக்க உரையிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன்.